ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது ஆறினவுடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சு வருது. அப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் 10 மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சொட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 2 எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதாவது பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1 கட்டு கொத்தமல்லிக்கு. இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது டேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இது நீங்கள் புளியில் உள்ள கொட்டை இந்த காம்பு அதெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வறுத்தி வரணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. புளி இந்த மாதிரி கொதித்து வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறி வரட்டும். வறுத்த மிளகாயை நல்லா நம்ம திரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த புளியை கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. இதையும் நாம் இந்த மிளகாய் வத்தலோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். நாம் க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிற மல்லியும் இப்போ நான் கடாயில் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்க்க தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினோடனே ரொம்ப கம்மியாக வந்துடும். கொத்தமல்லி வதங்கி வந்தவுடனே இவ்வளோதான் இருக்குது. இப்போ இது ஆறினோடனே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே மிளகாய் வத்தலும் புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதோட இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நாம் இப்போ அரைக்க போகிறோம். மிளகாய் வத்தலும் புளியும் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கி வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொத்தமல்லி தொக்கு தயாராகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி கிடைக்கும் போது இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.